நமது கேப்டன் இந்த எங்களுடைய சினிமா துறைக்கு வந்து 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆச்சரியமாக இருக்குது, எவ்வளோ வேகமாக போய்விட்டது. 79 அவர் வந்திருக்காரு, 76 நான் இந்த தொழிலுக்கு வந்தேன். நான் வந்த போது அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவருடைய வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருடைய வளர்ச்சி அதனால் எப்போவுமே அவர் கிராமத்து பாணியிலேயே, கிராமத்து பாணி சூழ்நிலை படங்கள்லேயே நடிச்சிருக்காரு. எப்போவுமே நல்லவனாக நடிச்சிருக்காரு. இதோடு மட்டும் இல்லை, அவர் அரசியல்லையும் ஈடுபட்டிருக்காரு. அதுவும் ஒரு சுமார் 5 வருஷம் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்திருக்காரு நம்மளுடைய அசம்பிளியில். அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் இருந்திருக்காரு. இவருடைய படம், இவருடைய நடிப்புலேயே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவர் தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழி படத்திலும் நடித்தது கிடையாது. இவருடைய படங்கள் வேறு மொழிகளுக்கு டப்பிங் பண்ணியிருக்காங்க ஒழிய, இவர் நேரடியாக தமிழ் தமிழ் தமிழனை தவிர தமிழன் வேறு எந்த மொழியிலும் நடிக்க மாட்டான்னு வேறு எதுலையும் நடிக்கலை இவர். இவருடைய படம் ஒன்று சட்டம் ஒரு இருட்டறைன்னு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கே போயிருக்கு. இவருடைய வலு என்னென்றால், இவர் படங்களில் நடிக்கவில்லை. அந்த ஒரு எந்த ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு இருக்காரோ அதை வாழ்ந்து காண்பிக்கிறார். வாழ்ந்து காண்பிக்கிறான்னு தத்ரூபமாக இருக்குது. இன்றைக்கி என்னால் அவருக்கு இந்த பெயர் கிடச்ச அந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை என்னால் மறக்க முடியல. இந்த நரசிம்மாங்கிற படத்தையும் மறக்க முடியல. நரசிம்மாவில் அந்த கிளைமேக்ஸில் என்ன பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி, மறக்க முடியல. இப்படி மனசில் பதியக்கூடிய ஒருத்தர் மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்பொழுது சினிமா மூலமும் நடித்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு படம் அவர் வரவேண்டியிருக்கிறது, விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். மக்களும் அதை எதிர்பார்க்கிறார்கள். மக்களுடன் மக்களாக இருக்கும் கேப்டன் அவர்கள் மேலும் மேலும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.